ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இனிது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டூட்டி ஃப்ரூட்டி போட்டு பேக்கரி ஸ்டைல ஒரு கேக். இந்த கேக் செய்யறதுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, முட்டை, பட்டர், அவன் எதுவுமே தேவையில்லைங்க. அப்ப எதை வச்சுதான் பண்ணீங்கன்னு கேக்குறீங்களா? வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த சர்விங் பவுல்ல அரை கப் அளவுக்கு புளிக்காத தயிர், முக்கால் கப் சுகர், எண்ணெய் கால் கப்பு, இதுக்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது மாதிரி ஸ்மெல் வர ஆயில் எல்லாம் சேர்க்க கூடாது. சன்ஃபிளவர் ஆயில் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால் அரை கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்திருக்கேன். இதுல பாதி அளவு தான் இப்ப சேர்க்க போறேன், பாக்கிய அப்புறமா சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக் பிளண்டர் இல்லாட்டினா விஸ்க் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி நல்லா அடிச்சுக்கலாம். சூப்பரா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு குட்டி பவுல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். டஸ்டிங் பண்றதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மைதாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதை தனியா வச்சிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதுல 1 கப் அளவுக்கு மைதாவை நல்லா சலிச்சு சேர்த்திருக்கேன். மைதாவை சலிச்சு சேர்க்கிறப்போ கேக்ல குட்டி குட்டி லம்ஸ் இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மைதா ஃபிளார் கிரானியூல்ஸ் மாதிரி தனித்தனியா தெரியும். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கேக்குக்கான மாவு கலக்குறப்போ ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணுங்க, கேக் நல்லா வரும். கேக் மாவு நல்ல திக்கா இருக்கு. பாக்கி வச்ச பால்ல பாதி அளவு ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னமும் திக்கா தான் இருக்கு, சோ மீதம் இருக்கிற பாலையும் இப்ப சேர்த்து கலக்கி இருக்கேன். இந்த பாலை மொத்தமா முதலே சேர்த்து அது கொஞ்சம் வாட்டரியா ஆயிடுச்சுன்னா கேக் பஃபியா வராது. அது மட்டும் இல்லைங்க, வேகமும் செய்யாது. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு சேர்க்கணும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இதை அப்படியே வச்சுட்டு மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ பாக்கலாம். ஸ்டவ்ல ஒரு இரும்பு தவா வச்சிருக்கேன். ஃப்ளேம் வந்து லோயர் மீடியம்ல இருக்கட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது ஹீட் ஏறணும். நான் இன்னைக்கு இந்த குக்கர்ல தான் ஸ்ட்ரைட்டா மாவை ஊத்தி கேக் பண்ண போறேன். உங்ககிட்ட திக்கான சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரம் இருந்தா கூட அதையும் யூஸ் பண்ணலாம். குக்கரை ஏற்கனவே கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதோட பாட்டம்ல ஒரு பட்டர் ஷீட்டை போட்டுடலாம். பட்டர் ஷீட்டையும் கிரீஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவுல 1 பேக்கெட் இனோவை சேர்த்திருக்கேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டூட்டி ஃப்ரூட்டி டஸ்டிங் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துடலாம். ரொம்ப கலக்காம டூட்டி ஃப்ரூட்டி மிக்ஸ் ஆற அளவுக்கு மட்டும் கலக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த குக்கர்ல ஊத்திடலாம். 4-5 தடவை டேப் பண்ணிக்கோங்க, சோ ஏர் பபிள்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். குக்கர் மூடிய கேஸ்கட்டோடய போட்டு மூடியிருக்கேன். இது அப்படியே தூக்கி தவால சென்டர் பண்ணி வச்சிருங்க. ஃப்ளேம் வந்து லோயருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கட்டும். குக்கர் மூடியில கொஞ்சமா மைதா இல்லாட்டி கோதுமை மாவை கலக்கி இது மாதிரி கேப் மாதிரி வச்சிருங்க. கவலைப்படாதீங்க, எடுக்கிறப்ப ஈஸியா அழகா தொப்பி மாதிரி வந்துடும். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் குக்கரை ஓபன் பண்றேன். ஒரு கத்தியை வச்சு கேக் வெந்துருச்சான்னு பாக்கலாம். சூப்பரா வெந்துருச்சுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5-10 மினிட்ஸ் கழிச்சு உள்ள கேக்கோட ஓரங்களை நல்ல ஒரு கத்திய வச்சு எடுத்து விடுங்க. மேல ஒரு பிளேட்டை வச்சு கவுத்தி தட்டலாம். வாவ், கேக் சூப்பரா வந்துருச்சு பாருங்க. கலர் அட்டகாசமா இருக்கு. மேல இருக்கிற பட்டர் ஷீட் எல்லாம் எடுத்துடலாம். கேக் பார்க்கவே யம்மியா இருக்குங்க. இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்ல பஃபியா சாஃப்டா இருக்கு. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க ப்ளீஸ். அப்புறம் என்னங்க, ஆசையா சமைச்சு அன்பா பரிமாற சுவை இனிதுங்க.